ఆత్మ నమస్కారం. డాక్టర్ మోహనన్ సిద్ధ విద్యార్థి. తలపు వందు శ్వాసం. శ్వాసం என்பது ஒரு மகத்தான தியான பயிற்சியாக இருப்பதற்கு வலுவான காரணங்கள் உள்ளன. தியானத்தில் பெறப்படும் பல்வேறு நலன்கள் சூழ்நிலை சுவாசத்தால் கிடைக்கின்றன. இவை அதிகமான சக்தி, மேலான உடல் நலன், ஒரு திடமான நரம்பு மண்டலம், ஆழமான தளர்வுறுதல், மன அமைதி, தெளிவான சிந்தனை, எண்ணம், உணர்வு இவற்றை வெளிக்கொள்கிறார்கள். தீவிரமான ஒருமுனைப்படுத்துதல், மனோரீதியான சக்திகள், ஆன்மீக சக்தி மற்றும் தெய்வீக நிலை ஆகியவையாகும். சுவாசம் என்பது உயிர் வாழ்தலின் அடிப்படை மட்டுமின்றி உணர்ச்சிகளுடனும் வெகு கடினமான தொடர்பை கொண்டுள்ளது. நிதானமான சுவாசம் என்பது ஆரோக்கியம் மற்றும் இளைப்பாறுதலுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். நாம் உணர்ச்சி வசப்படும் பொழுதோ அச்சமுறும் பொழுதோ நமது சுவாசம் விட்டு விட்டு வேகமாகவும் இரைச்சலுடனும் உள்ளது. நாம் அமைதியாக இருக்கும்போது அது நிதானமாகவும் ஒரே சீராகவும் ஓசையின்றி இருக்கிறது. கடுமையாக வேலை செய்யும் பொழுதும் அபாய காலத்திலும் நாம் மூச்சை இறுகி பிடித்து நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம். இவ்வாறு சுவாசம் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுவது போலவே உணர்ச்சிகள் சுவாசத்தால் பாதிக்கப்படலாம், மாற்றப்படலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. கோபத்திற்கு உள்ளாகும்போது 1, 2, 3 என எண்ணுவதும், ஆழமாக மூச்சு விட்டு நம்மை நிதானப்படுத்தி கொள்வதும் இதன் அடிப்படையில் எழுந்தவை தாம். உணர்ச்சிகளின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும்பொழுது நம்மால் தெளிவாக சிந்திக்க முடியாது. எனவே சுவாசத்தின் துணையோடு தியானம் செய்வது என்பது தெளிவான அறிவு ரீதியாக சிந்தனைக்கு வழிவகுத்து வாழ்க்கையின் பிரச்சனைகளை சரியாக சமாளிக்க நமக்கு உதவும். இதன் காரணமாக சுவாசம் தியானத்திற்கு உதவி செய்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இதற்கும் அப்பால் சுவாசமே தியானத்தின் இறுதி நோக்காகவும் ஆகலாம். சுவாசம் என்பது உடல் ரீதியாக தான் இயங்கி நரம்பு மண்டலம் மற்றும் கட்டளை நரம்பு மண்டலம் இவை இரண்டினாலும் இயங்கப்படுகிறது. வாழ்க்கையின் ஓட்டத்தில் தான் இயங்கி நரம்பு மற்றும் தசை மண்டலங்களினால் தானாக சுவாசம் செயல்படுகிறது. இதனால் நாம் எந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள போதும், ஏன் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் கூட சுவாசம் இடை விடாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் சுவாசத்தை நமது விருப்பத்திற்கு ஏற்ப மெதுவாகவோ வேகமாகவோ ஆக்கவும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்து கொள்ளவும் நம்மால் முடிகிறது. பாட்டு பாடுவது, தண்ணீருக்கு அடியில் நீந்துவது மற்றும் அபாயகரமான வாயுக்களை நுரையீரலுக்குள் இழுத்து கொள்ளாமல் தடுப்பது போன்ற செயல்களை நம்மால் செய்ய முடிகிறது. உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுவாசம் அசைந்து செல்வதை கவனிப்பதும் கூட இதற்கு மேலும் உதவும். இதற்கான பகுதிகள் மூக்கின் சுவாசம், நாசி துவாரங்களின் உட்புறம், மேலும் அடிவயிறு ஆகும். ஆழமான சுவாசம் அடிவயிற்று பகுதியிலேயே பெரும்பாலான அளவு உணரப்படுகிறது. இப்பயிற்சியின் போது கண்களை லேசாக மூடிக்கொள்ளவும் தளர்வாக இரக்கமின்றி அமர்ந்து சுவாசத்தை கவனிக்கவும். காலம் செல்ல செல்ல சலனங்களும் மனதில் எழும் பிம்பங்களும் குறைவதை காணலாம். தியானம் ஆழமாக ஆக சுவாசம் மெதுவாகவும் சீரானதாகவும் ஓசையற்றதாகவும் ஆகிவிடும். நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளமும்
பெற்று சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.